Welcome back to ShanzzTime! In this video, we will see how to make a kudal video. Before we go to the channel, subscribe to our channel and click on the bell icon. Then, we will see the videos of the notifications. Here are the ingredients. ஒரு ஆட்டு குடல் எடுத்துர்க்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் மிளகு ஜீரக தூள் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது 3 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் குடல்ல மஞ்சள் தூள் உப்பு லெமன் எல்லாம் சேர்த்து 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கங்க இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் சமைக்க போறோம் தேவையான அளவு oil ஆட் பண்ணிக்கிறேன் oil நல்லா சூடானதும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதல சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப brown color ஆற வரைக்கும் fry ஆகணும்னு அவசியம் இல்ல 1ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் medium flameல fry பண்ணிட்டா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கன அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இது ஒரு மீடியம் flameல குக்க ஆகட்டும் இப்ப அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது 1 minute low flameல குக்க ஆகட்டும் high flameல வச்சீங்கன்னா கரிஞ்சிடும் அதனால low flameலயே இருக்கட்டும் இப்ப அது கூட மஞ்சள் தூள் and மல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கங்க and கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுங்க இது ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் flameல குக்க ஆகட்டும் இப்போ நம்ம மசாலா நல்லாவே குக்க ஆயிடுச்சுனா இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க குடல ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க chili powder ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இப்ப அது கூட தேவையான அளவு உப்பு and 3ல இருந்து 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம் இத ஒரு 9ல இருந்து 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க வரைக்கும் குக்க பண்ணியாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாசனை செம்மயா இருக்குங்க பாருங்க குடல்லாம் நல்ல சூப்பரா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு ஜீரக தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இது ஒரு 5 நிமிஷம் ஹை flameல குக்க ஆகட்டும்
பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குடல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல ஃபைனல் டச்சா கொஞ்சமா மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்மு கம்மனு குடல் குழம்பு நச்சுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம Facebook, Instagram and Twitter ல ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.